Hi friends, now I'm Zubaida. Welcome back to Zach's Lifestyle. இன்னைக்கு என்னோட weight வந்து 90-55. ஸோ சூப்பராக வந்து weight loss ஆகிட்டே இருக்குது. பார்த்துக்கோங்க, நான் அந்த weight gain ஆச்சு இல்லையா அந்த வேக்சினேஷன் போட்டனால, அதுவுமே வந்து நல்லா குறைஞ்சிட்டு வருது திரும்ப. ஸோ திரும்ப பேக் டு என்னோடய 89 நான் டச் பண்ணிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஜீரா வாட்டர். நல்ல ஒரு இன்ச் லாஸ் அண்ட் weight loss வந்து இந்த ஜீரா வாட்டர் வந்து கொடுத்துட்டே இருக்குது. ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு மீல் அதாவது நான் வந்து மீல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஜீரா வாட்டர் தான் வந்து இன்றைக்கி நான் எடுத்துக்கிறேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு, ஒரு 300 ml கிளாஸ் அளவுக்கு இருக்கக்கூடிய ஜீரா வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நான் வந்து முசம்பி ஜூஸ் வந்து எடுத்துக்க போகிறேன். இந்த சாத்துக்குடி ஜூஸ் வந்து நம்ம டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். பிகாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விட்டமின் சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், ஸ்கின் நல்லா க்ளோவாகும். ஸோ இது எல்லாமே வந்து நல்ல, இதில் குளுக்கோஸ் இருக்கனால இதை நம்மளை நல்ல எனர்ஜியாகவும் வச்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆஃப் டேக்கிங் இந்த முசம்பி ஜூஸ். ஸோ இன்றைக்கி நான் வந்து காலையில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே சாப்பிடாமல் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ என்னோடய இந்த முசம்பி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு என்னுடைய ஜூஸரில் வந்து நான் சிட்ரஸ் ஜூஸரில் இது எல்லாத்தையுமே நான் வந்து ஜூஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். என்னுடைய மிக்ஸி என்ன இதுன்னு கேட்பீங்க, இது வந்து ப்ரீத்தி ஜோடியாக்கோடைய மிக்ஸி. இதில் வந்து அந்த சாப்பர் அப்புறம் இந்த சிட்ரஸ் ஜூஸர் இது எல்லாமே வரும். ஸோ என்னோடய ஜூஸ் வந்து ரெடியாகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி திக்காக எடுத்துக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி கலந்து தான் எடுத்துக்கிறணும். ஸோ இதை நல்லா தண்ணி கலந்துட்டு இதை வந்து நான் ஃபஸ்ட்டு மீலாக எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் எல்லாருமே இதை தான் நாங்கள் சாப்பிட போகிறோம், ஐ மீன் ஃபஸ்ட்டு மீலாக குடிக்க போகிறோம். ஸோ சூப்பர் டேஸ்டி அண்ட் நேச்சுரலான முசம்பி ஜூஸ் ரெடி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன எடுத்துக்கிறேன்னா தோசை, அதுக்கப்புறம் வந்து தால். தால் வந்து இது சாம்பார் மாதிரி கிடையாது, இல்லை கொஞ்சம் நான் அது என்ன சொல்கிறது எலும்பெல்லாம் போட்டு வச்சுருந்தேன், மட்டன் எலும்பெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ தால் கோஷ் மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தோசைக்கும் இதுக்கும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி அரிசி மாவு தோசை, ஒரே ஒரு தோசை வித் கொஞ்சமாக தால் வச்சு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய செடி வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் நம்ம பால்கனிக்கு ஃபஸ்ட் டைம் வீட்டில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். சோத்து கத்தாரை வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து கற்பூரவல்லி, துளசி, இது வந்து சித்தரத்தை. அடுத்து இது வந்து செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி. அடுத்து இங்கே பாருங்கள், இது அழகாக இருக்குது ரொம்ப, இந்த பர்பிள் கலர் ஃப்ளவர். இதோட பேர்லாம் எனக்கு உண்மையாகவே தெரில, பட் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து பர்பிள், அங்கே எல்லோ கலரில் ஒன்று, அப்புறம் இந்த ரெட் கலர் ஃப்ளவர், அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர்மெண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி, இது வந்து ஜேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டோர் பிளான்ட்டு. அடுத்து இந்த ஒயிட் கலர் ஃப்ளவர், இது பாருங்கள், இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே என்னோடய பால்கனியில் நான் வந்து செட் பண்ணணும். நர்சரி போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நிறைய பிளான்ஸ் வந்து வீட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக, அதாவது நம்ம அந்த கஷாயம்லாம் போட்டு குடிக்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் இதோடைய ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு ஜாக்ஸ் கிச்சனில் என்னுடைய பால்கனி மேக் ஓவர் வீடியோவில் வந்து கிடைக்கும், பார்க்கலாம். அடுத்து வந்து இப்போ ஹமீதை வந்து இந்த சாயில் மிக்சிங் இருக்கு இல்லையா, இதை வச்சு வம்பிழுத்துட்டு இருந்தேன். ஸோ என்ன வம்பிழுத்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் போய் ஸ்டோரிஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், செம ஃபன்னியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய இன்ஸ்டாகிராமுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்ஸ் கிச்சன். நீங்கள் வந்து அங்கே போய் செக் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக நான் வந்து அப்டேட்டடாக என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத வந்து இன்னும் என் கூட க்ளோஸாக ஃபாலோ பண்ணலாம் அங்கே. அடுத்து அதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஏபிசி ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஏபிசி ஜூஸ் எடுக்கிறதுக்கு, ஏன்னா அந்த வேலைலாம் இருந்தனால. அதுக்கப்புறம் ஏபிசி ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் எடுத்தேன். லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மில்லட் ரைஸும் நான் ஏற்கனவே காலையிலே பண்ணி வச்சுருந்தேன், தால் கோஷும் எடுத்திருக்கேன். ஸோ நான் காலையிலேயும் சமைச்சிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு ரெண்டுக்குமே ஒன்றா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தால் கோஷ் வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா, இது என்ன ரெசிபின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், பட் அதை நான் ஜாக்ஸ் கிச்சனில் தான் அப்லோட் பண்ண முடியும். உங்களுக்கு வேணுமான்னு கேளுங்க. இது சும்மா அந்த எலும்பு இருக்கும்ல, மட்டன் எலும்பு, அதை வந்து வேக வச்சு அதில் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு நம்ம நார்மலாக சாம்பார் பருப்பு இருக்குல்ல, துவரம் பருப்பு, அதை வேக வச்சு அப்படி கொட்டி எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது எங்கள் வீட்டில் ரொம்ப என் ஹஸ்பண்ட் விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயம். அதில் மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே போட்டு செய்வேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து மாங்காவோட எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு நான் வந்து ஒரு சப்பாத்தி, அப்புறம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு, அப்புறம் தயிர், கொஞ்சம் தயிர்
ஒரு ரெண்டு மூணு நாளாக எடுக்காத மாதிரி இருந்தது. ஸோ தயிர் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். 6:00 என்னோடய டினர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் ஃபுல் டேயில் சாப்பிட்ட என்னுடைய டயட். கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா இதே மாதிரி வெயிட் லாஸ் ஜர்னியை நீங்களும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மோட்டிவேட்டடாக இருக்கணும், நீங்களும் மோட்டிவேட்டடாக இருக்கணும், நானும் மோட்டிவேட்டாக இருக்கணும். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை நாளைக்கு வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.